மூன்றாம் பாலினத்தவரின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்கும் உரிமைகளை பாதுகாப்பதற்கும் அனைத்து மாநில மற்றும் யூனியன் பிரதேச அரசுகள் முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சகம் கேட்டுக் கொண்டுள்ளது. மூன்றாம் பாலினத்தவர் பாதுகாப்பு சட்டத்தில் உள்ள அம்சங்கள் அனைத்தும் முழுவதுமாக கடைபிடிக்கப்படுகிறதா என்பது குறித்து ஆய்வு மேற்கொள்ளுமாறும் உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மூன்றாம் பாலினத்தவரை அவர்களின் விருப்பமின்றி வேலைகளில் ஈடுபடுத்தினாலும் அவர்களது உரிமைகள் மறுக்கப்பட்டாலும் அதனை உடனடியாக மாநில அரசுகள் கவனத்தில் கொண்டு நிலைமையை சீர் செய்ய வேண்டும் என்றும் கூறப்பட்டுள்ளது. அவர்களுக்கு தீங்கு நிகழும் பட்சத்தில் காவல்துறையினர் உடனடியாக வழக்கு பதிவு செய்து விசாரணையை மேற்கொள்ள வேண்டும் என்றும் உத்தரவிடப்பட்டுள்ளது. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ், தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், டுவிட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.